வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம வெங்காயம் இல்லாத கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ வெங்காயம் ரொம்ப ஜாஸ்தியாக விற்குது விலை. நிறைய பேர் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கெலாம் கூட இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த வெங்காயம் இல்லாத கார சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 6 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சட்னி. இப்போ நம்ம இதை மிக்சி கப்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி மிக்சி கப்புக்கு சேர்த்துட்டேன். இதில் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது நமக்கு காரம் அவ்வளோவா இருக்காது, அதே சமயத்தில் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சட்னிக்கு. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளியில் புளிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா சட்னி ரொம்ப புளிப்பாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம சட்னி தாளிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு, எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 15-20 பூண்டு பல் இருக்கும், நல்லா எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு இந்த சட்னிக்கு வாசனை கொடுக்கறது, டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த பூண்டு தான். அதனால் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிடணும். பாருங்கள் நல்லா பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கி செய்யும்போது சட்னி 1 வாரம் ஆனால் கூட கெட்டு போகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். நம்ம நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் சட்னி, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நெடுக்கும் தெரிச்சிடும் அடுப்பு முடையெல்லாம். அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் சட்னியை, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே மூடிட்டு வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இடையில எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கிளறி விட்டுடலாம். இல்லைனாக்கா நம்ம அப்படியே வச்சிட்டோம்னாக்கா ஒரு சில சமயத்தில் அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அதனால் 2-3 டைம் இந்த மாதிரி இடையில எடுத்து கலந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா அந்த தண்ணி வத்த வதக்கிக்கோங்க. பாருங்கள் நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்து வச்சோம்னா தான் 1 வீக் ஆனால் கூட நமக்கு இந்த சட்னி கெட்டு போகாது. வெளியில் வச்சுருந்தோம்னா 4 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசையோட சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெங்காயம் இல்லாத கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.